அதுவே மறுபடியும் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை நம்ம ஏதாவது செய்ய போகும் பொழுது யாராவது வந்து தடை பண்ணுவாங்க, இல்லாட்டி அப்போதான் நம்மளுக்கு சில விருந்தாளிகள் வந்துருவாங்க, நம்ம செய்ய வேண்டியது தடைப்பட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். வெளியே போகிறதுக்கு அவசரமாக இருப்போம், யாராவது ஒரு தொலைபேசி ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்தோடனே நம்மளுக்கு தடையாக மாறிவிடும். இப்படி மழை வந்து நம்மளை கெடுத்துரும், ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து ஒரு தடையாக வர்றது நீங்க பாப்பீங்க. பிள்ளைங்க கூட அழுத்து சாதிச்சு நம்மளுக்கு போய் செய்ய வேண்டிய காரியத்துக்கு தடையாக அமைவதை நீங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகள் நம்ம சுத்தி வரலாம். நீங்க பார்க்கலாம் மீகா 2:13, மீகா chapter 2:13. மீகா 2:13 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரியமானவர்களே, தடைகளை நீக்கி விடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்ப அந்த தடைகளை அவர் உடைச்சிருவாரு. நம்ம தடைகளை பார்ப்பதே கிடையாது, தடைகள் இருக்குமானால் அதை தகர்த்து எறிகிறவர் உங்களுக்காக எனக்காக அவர் நமக்கு முன்பதாக போகிறேன் என்று மீகா 2:13 சொல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பதாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலையில் நடந்து போவார். ஆண்டவர் நமக்காக நம்ம முன்னுக்கு நடந்து போவார், நம் முன்னிலையில் நடந்து போவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தடைகள் வந்துருமே, ஏதாவது வந்துருமே தடையா, எவனாவது வந்துருவான் இன்னைக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு விரோதமா செய்யன்னு நம்ம நினைப்போமானால் அது அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரை முன்னுக்கு வைத்து ஆண்டவர் என் முன்னுக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நம் முன்னுக்கு போவார். அவரும் தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு முன்னுக்கு வருகிற தடைகளை நீக்கி நம்ம செய்ய நினைத்தது, சாதிக்க நினைத்தது, நம்ம வாஞ்சித்த காரியங்களை சாதித்து முடிக்க உதவி செய்வார். அநேக காரியத்தை சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பம் வந்திருக்கலாம், பல தடைகள் வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று வந்திருக்க கூடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீக்கி போடுகிறவர் உங்களோடு என்னோடு இருக்கிறபடினால் தடைகளை நீக்கி நீங்கள் சாதிக்க நினைத்தவைகள் தனியாக நின்று சாதிக்க நினைத்தது, குடும்பமா நின்று சாதிக்க நினைத்த காரியத்துல வந்த தடைகளை நீக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நான் முன்னுக்கு நடந்து போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரேம இந்த வாக்கு பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர், எனக்கு முன்பதாக போகிறேன். ஆண்டவரே, நீங்க போறீங்க, என் முன்னுக்கு நடக்கிறீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நான் சாதித்து முடிக்கிறேன். எனக்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் என் முன்னுக்கு நடந்து போறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட போறீங்க. இந்த நாளிலிருந்து இந்த நாளில கூட என்னோடு கூட அந்த அறிக்கையை செய்வீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பதாக நடந்து போகிறேன். கர்த்தர் என் முன்னிலையில், என் குடும்பத்தின் முன்னிலையில் நடந்து போவார். என் நடக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்க முன்னுக்கு நடந்து போகிறேன். எங்க முன்னுக்கு இருக்கிற அத்தனை தடைகளையும் நான் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்துல முறியடித்து போடுகிறேன், நிர்மூலமாக்குகிறேன். எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல காத்திருந்த காரியங்கள் கை கூடி வருகிறது. தடைகள் நீங்கி இயேசுவின் நாமத்துல ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் அற்புதர், அற்புதர். எங்க முன்னுக்கு இருக்கிற தடைகள், சின்ன வயசுல இருந்த தடைகள், எங்க வாலிபத்துல வாலிப வயதுல எங்களுக்கு இருந்த தரிசனங்கள் நடைபெறாது. பல தடை, திருமணத்துக்கு பிறகு கூட வந்த தடைகளை விளக்குகிறேன். நாங்கள் சாதிக்க ஆண்டவரே பிறந்தவர்கள், நாங்கள் இயேசுவின் நாமத்துல அநேக காரியங்களை செய்து முடிப்போம், படித்து முடிப்போம். ஆண்டவரே, வேலைகளை நன்கு எங்களுக்கு கிடைத்த வேலையை செய்து கடைசி வரைக்கும் முடிப்போம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்து முடிப்போம். ஒரு தகப்பன் தாய் என்ற பொறுப்பு, கணவன் மனைவி என்ற பொறுப்பு, பிள்ளைகள் என்ற பொறுப்பை நாங்கள் எடுத்து அதை
ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் உண்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. தடைகளை நீக்கி போட்டு எங்களுக்கு உதவி செய்யறீங்க. எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில உதவி செய்வதற்காக நன்றி செலுத்தி, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி, எங்க தமிழர்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை நீக்கி, இதே நாட்கள்ல குடும்பங்களில தேசத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறேன். இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் எங்க தூய பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு தடைகளை நீக்கி போடுங்க. நம்ம மண்ணுக்கு போகிறாரு. இந்த நாள்லேருந்து நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க. இந்த ஜபத்தை செய்ய எப்பொழுதும் மறந்துடாதீங்க. அநேகருக்கு இந்த வீடியோவை நீங்கள் காண்பீங்க, லைக் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. உங்களை ஆண்டவர் உங்கள் இதை ஒரு ஊழியமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கூட தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ், டேக் கேர்.